Hi friends, welcome to Easycraftsintamil. இன்னைக்கு நம்ம ஃபெவிகம் வச்சு ஜெல்லி ஸ்லைம் தான் ரெடி பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி போராக்ஸ் ஆக்டிவேட்டர் வச்சு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து பார்க்கலனா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து ஆக்டிவேட்டர் இல்லாமல் போராக்ஸ் ஆக்டிவேட்டர் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபெவிகம் வந்து ஒரு ஹாஃப் பாட்டில் எடுத்துக்கலாம், 10 ரூபி பாட்டிலில், அப்படி இல்லைனா 5 ரூபி பாட்டில் கூட ஒரு பாட்டில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கலருக்காக நான் எல்லோ கலர் தான் எடுக்கிறேன். இது வந்து எல்லோ கலர் க்ளூ, எல்லோவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் இருந்து எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு ஆக்டிவேட்டருக்காக நான் முகி லிக்யூட் எடுத்திருக்கேன். இது வச்சு பண்ணால் தான் ஸ்லைம் வந்து வரும், வேறு இது வச்சு பண்ணால் எனக்கு வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு சில லிக்யூட்லாம் இருக்குது, நான் வந்து அது வச்சும் ஸ்லைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து 5 ரூபீஸ் தான், சின்ன பாட்டில் இருக்கும். அண்ட் இதில் வந்து பாட்டிலும் இருக்கும், பேக்கெட்லேயுமே இருக்கும். நான் வந்து பேக்கெட்டில் தான் வாங்கினேன், ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க போகிறோம். இப்போ நம்ம ஷாப்பில் போயிட்டு ஜெல்லி ஸ்லைம் வாங்கினா ஒரு 25 ரூபீஸ் வரும். ஆனால் அந்த முகி லிக்யூட் அண்ட் க்ளூ ரெண்டுமே சேர்த்தாலே கொஞ்சமாக தான் வரும். நம்ம வீட்லேயுமே ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ஸ்லைம் வந்து நம்ம கடையில் வாங்குறத விட இதுவே நல்லா தான் இருக்கும் நம்ம விளையாடுறதுக்குமே. இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வரும். ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் ஸ்லைம் வரும். எனக்கு அந்த ஃபுல் பேக்கெட்டுமே காலியாகிடுச்சு இந்த ஸ்லைம் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பண்ணி முடித்தாச்சு. ஆனால் இது வந்து நம்ம இழுத்து விளையாடும் போது லைட்டாக வந்து கையில் எனக்கு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்காக நான் வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணேன். வேஸ்லின் அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில், அது வந்து உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸ் அந்த மாதிரி இதுக்குள்ளேயாச்சும் போட்டு வச்சுக்கிட்டால் தான் அது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு இருக்கும். நம்ம விளாண்டுட்டு அப்படியே வெளில போட்டோம் அப்படின்னா ட்ரை ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஸ்லைம் வந்து பண்ணி முடித்தாச்சு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஸ்லைம் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு விளாண்டு காமிக்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கடையில் வாங்கின ஸ்லைமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கான்னு. ஆனால் அது வந்துட்டு நம்மளுக்கு கையில் போட்டோன்னே கீழெல்லாம் விழுகும். ஆனால் இது வந்து அதிகமாக ரொம்ப இதாக இல்லை, லைட்டாக வாட்டர் ஸ்லைம் மாதிரியும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த ஃபெவிகம் நம்ம ஆட் பண்ணும்போது வாட்டர் ஆட் பண்ணி அதோடய மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஹாஃப் பாட்டிலுக்கு வந்து 3 ஸ்பூன் எடுத்தேன், அதே அளவு கூட நீங்களும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பண்ணி பாருங்கள். ஃபெவிகால் வச்சு இது வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் அது பண்ணி பார்த்துட்டு அதை வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த ஸ்லைம் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிக்சர்ஸ் வந்து மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.